இயக்குனர் சாய் ராஜ்குமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் தயாரிப்பு. எல்லாருக்கும் நமஸ்காரம். தமிழில் ஒத்திரி பரையா எனக்கு அறியில்ல, என்னாலும் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இது ஞங்களோட தமிழில் ஃபஸ்ட் வெஞ்சரான. எல்லாரும் நல்ல சப்போர்ட் தந்து இது வன் விஜயமாக்கணும் வினீதமாக அபர்த்திக்கணும். நன்றி. அடுத்து பி சி ஸ்ரீராம் பள்ளியிலிருந்து வந்தவர், கே வி ஆனந்த் படங்களில் மிரட்டனான காட்சிக்கு சொந்தக்காரர், பெரிய படம் சின்ன படம் என்று பாராமல் கதைக்கு காட்சி அமைக்கும் ஒளி ஓவியர் திரு எம் எஸ் பிரபு அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அவர் படப்பிடிப்புலேருந்து பாதியிலேருந்து வந்ததுனால அவரை இப்போது பேச கூட்டிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் வணக்கம். பெரிய படம் சின்ன படம் பார்க்காம பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அந்த மேடம், அப்படிலாம் கிடையாது. பெரிய படம் சின்ன படம் அப்படிங்கிறத நல்ல படம் நல்லா இல்லாத படம் அதுதான் நான் பார்க்குறேன். இந்த இப்போ கூட நான் கெட்ட படம் சொல்ல விரும்பலை, நல்ல படம் நல்லா இல்லாத படம் தான். பெரும்பாலும் நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து வேலை செய்கிறதே ஒரு குறிக்கோளை வச்சு பண்ணிகிட்ருக்கேன். அதில் சின்ன படம் ஆகிடுது சிலது, பெரிய படம் ஆகிடுது சிலது, அவ்வளோதான். இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் நண்பர் சாய் ராஜ்குமார் டைரக்டர் என்கிட்ட கதை சொல்கிறப்போ, ஒரு தந்தைக்கும் மகளுக்குமான பாசமாக தான் இந்த படத்தை நான் உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். ஆனால் போக 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 இந்த கதையை முழுசாக கேட்டு முடிக்கிறப்போ இது பக்கா த்ரில்லர் படமாக தான் வந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு த்ரில்லர் படத்துக்குள்ளே இப்படி ஒரு தந்தைக்கும் மகளுக்குமான பாசத்தை எப்படி வேலை வைக்க முடியும் ஆச்சரியப்பட்டேன். அதுவே இந்த படத்தை பண்ணுறதுக்கான எனக்கு ஒரு பெரிய டிரைவிங் ஃபோர்ஸாக இருந்தது. ஏன்னா பல படங்களில் வந்து சேரன் வந்து ஒரு அற்புதமான அண்ணனாவோ அப்பாவாவோ நடிச்சிருக்காரு. இந்த படத்தை அதை மீறி ஒரு த்ரில்லர் படத்தில் இருக்கிற ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கு இல்லையா, அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை ரொம்பவே எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். சுரேந்தர், அஸ்வின், பிரவீன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருந்த அந்த மூணு பேர் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வாங்க ப்ளீஸ். விழாவில் அடுத்து இயக்குனர் சிகரத்தின் வளர்ப்பு, தலையின் சிறப்பு இவர், அஜித்தின் அடையாளமாக இருந்தவர், மென்மை மனிதர், அமர்க்களமான படங்கள் தந்த தற்போதைய மார்க்கெட் ராஜா சரண் அவர்களை இப்போது வாழ்த்து பேச அழைக்கிறோம். அனைவரையும் இயக்குனர் சாய் ராஜ்குமார் சார்பாக வருக வருக என நான் வரவேற்கிறேன். எனக்கு சேரன் அவர்களுடைய பழக்கம் வந்து ரொம்ப, நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதுலேருந்தே ஒரு பழக்கம். பட் ஒரு தடவை வந்து கேபி சாருடைய வீட்டு வாசலில் அவரை வந்து அவருடைய முதல் படத்துக்குண்டான ஒரு அழைப்புதலோடு சந்தித்தேன். அது வரைக்கும் அவருடைய பேரோ அல்லது வந்து அந்த மாதிரியான ஒரு பெரிய அறிமுகமெல்லாம் கிடையாது. பட்டு அவர் பேர் அதில் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். சேரன் இருந்தது. என்னடா நம்மளும் சரண்னு வந்து வெளியில் வரப்போகிறோம், இவர் சேரன்னு சொல்லிவிட்டு ஒரு பேரோடு வராரு, இது நிறைய அடையாள குழப்பம் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது இருந்துச்சு. அந்த கன்ஃபியூஷன் வந்து எல்லாருக்குமே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். என் படத்தை பார்த்து திட்டி எழுதுகிற லெட்டரெல்லாம் அவருக்கு போயிடும், அவர் படத்தை பார்த்து பாராட்டி எழுதுகிற லெட்டர்லாம் எனக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு, அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். இன்றைக்கு வரைக்கும் அவர் வந்து எங்கேருந்து எந்த படம் பண்ணாலும், அவர் ஹீரோவாக இருந்தாலும் சரி டைரக்டராக இருந்தாலும் சரி, அவர் கிட்டத்தட்ட வந்து என்னுடைய ரொம்ப ஒரு உயிர் நண்பர் வந்து ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்து எனக்கு எப்போவுமே இருக்கும்.
அடுத்ததாக நம்ம சாய் ராஜ்குமார். அவர் என்னோடய பார்த்தேன் ரெஸ்டேன் படத்தில் வந்து ஜெமினி வரைக்கும் எனக்கு வந்து ஒர்க் பண்ணார் கூட. அவருடைய ஒரு ஒரு பெரிய ஒரு அனுபவம் வந்து ரொம்ப நுணுக்கமான ஒரு அனுபவம். அவருக்கு ஒரு கதையை வந்து அவர்கிட்ட வந்து ரொம்ப நம்ம வந்து தைரியமாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் நிறைய நோயன்சஸ் வந்து அவர் வந்து கரெக்டாக கண்டுபிடிப்பார். நிறைய ஒரு ஒரு நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் நான் பண்ண படங்களில் வந்து ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ராஜ்குமார் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காரணம். அந்த முக்கியமான காரணம்னு ஏன் சொல்கிறேன்னா, ராஜ்குமார் என்னை விட்டு பிரிஞ்சு அவர் தனியாக படம் பண்ணுறதுக்கு மழையெல்லாம் பண்ணார். இந்த மாதிரியெல்லாம் அவர் போனதுக்கப்புறம் எனக்கு சில ஸ்கிரிப்டில் வந்து எனக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட் டாக்டர்னு ஒரு ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து சரியாக அமையவே இல்லை. அப்போ அவருடைய அருமை வந்து எனக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ அவர் வந்து இந்த படத்தை வந்து அவர் வந்து பண்ணியிருக்கிறது முதல்லருந்தே என்கிட்ட. இப்போ நான் ரீசெண்டாக வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, தைரியமாக நான் மார்க்கெட் ராஜா எம்பிபிஎஸ் படத்துக்கு வந்து டிஸ்கஷனுக்கு வந்து அவர் தான் கூப்பிட்டேன். கூப்பிட்டு என்னோட கொஞ்சம் வந்து இந்த ஸ்கிரிப்டில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னு அவர் எப்பவுமே எடுத்துடனே புரட்டி போடுற மாதிரி ஏதாவது ஒரு இது சொல்லுவார். நம்ம அது வரைக்கும் வச்சுருக்கிற இதுலேருந்து ஒரு நடு செங்கலை வந்து உருவிடுவார். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி அந்த பில்டிங்கை கட்டி எழுப்பும்போது வெறும் வீடாக இருந்தது வந்து ஒரு நல்ல ஒரு பங்களாவாக மாறிடும். அந்த மாதிரியான ஒரு டெடிக்கேட்டடு கிரியேட்டர் அவர். அவர் இந்த படம் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறதும் அந்த அந்த படம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் வந்து அவர் சொல்லும் பொழுதும் அது அது சம்மந்தப்பட்ட காட்சிகளை வந்து நான் பார்த்தபோதும் இது வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு படமாக வந்து கண்டிப்பாக வந்திருக்கு. ஏன்னா இதில் வந்து அத்தனை ஒரு அவருடைய உழைப்பிற்கு அவர் இதில் வந்து ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கிறார். அந்த சேலஞ்ச் வந்து இதுவரைக்கும் வந்து தமிழ் சினிமாவில் யாருமே வந்து தைரியமாக எடுக்காத ஒரு சேலஞ்ச். அந்த சேலஞ்சுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு கண்ணாக இருந்து கூட நின்றவர் வந்து மிஸ்டர் எம்எஸ் பிரபு. அவர் அவ்வளவு தூரம் வந்து, அதாவது இந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த டைரக்டருடைய உழைப்பும் அதே சமயம் அந்த கேமராமேனுடைய உழைப்பும் ரொம்ப வெகுவாக வந்து ஸ்லாகித்து பாராட்டப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக், நான் இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த பாடல்கள் வந்து எனக்கு வந்து போட்டு காமிச்சார். இசையாக நான் கேட்டேன். கேட்டப்பவே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி புதுசாக இருந்தது அந்த மியூசிக் வந்து. அவர் இத்தனைக்கும் வந்து நம்மளுடைய இது இல்லாமல் கொஞ்சம் தொலைவில் இருந்து அந்த மியூசிக்கெல்லாம் பண்ணி கொடுத்துருந்தார். அந்த மியூசிக் அத்தனையுமே வந்து அவ்வளவு, அதாவது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மியூசிக் மாதிரி என் மனசுக்கு வந்து பட்டது. அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கும் நிச்சயமாக தெரியும். அது அப்புறம் ரொம்ப முக்கியமாக இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ், அவங்க பேரெல்லாம் சொன்னோம்னா நமக்கு வந்து பல்லு சுளுக்கிடும். அந்த மாதிரியான ஒரு பேரோடு தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த படத்தை வந்து ரொம்ப அருமையாக, ஏன்னா இந்த காலத்தில் வந்து ஒரு படம் எடுக்க முன் வந்து அதுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. அதாவது ஒரு ஒரு பெரிய ஹீரோவை வச்சு ஒரு பெரிய டைரக்டரை வச்சு ஒரு படத்தை வந்து யார் வேணாலும் டிசைன் பண்ணிடலாம். பட் வந்து ஒரு ஒரு நல்ல படத்தை டிசைன் பண்ணி அதை வந்து ஒரு கரெக்டான ஒரு பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர்ஸ் வந்து அமையிறது வந்து ரொம்ப அபூர்வமாக இருக்குது இந்த காலத்தில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தை வந்து தயாரித்து இன்றைக்கி வந்து அந்த ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அண்டு அந்த எஸ்டிசி அவங்க வந்து இந்த வெளியிடுறாங்க. ஸோ இதெல்லாமே இந்த படத்துக்கு உண்டான ஒரு 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 நல்ல ஒரு அமைப்பு கொண்டு வந்திருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படம் சம்மந்தப்பட்டிருக்கிற அத்தனை பேருக்கும், முக்கியமாக என்னுடைய இனிய நண்பர் சேரனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும், வந்திருந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் பத்திரிகையாளர்களாகிய என் நண்பர்களாகிய உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். தேங்க்ஸ். ராஜாவுக்கு செக் படத்தில் சிபிசிஐடி ஆஃபீஸர் ரோலாக சிறப்பான நடிப்பை வழங்கியிருக்கும் சாரா சுப்பையா அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். மை நேம் சாரா சுப்பையா. ஃபர்ஸ்ட் டைம் ஐ வாஸ் கால்ட் ஃபார் திஸ் மூவி, ஐ தாட் ஐ வில் கெட் அ ஸ்மால் கேரக்டர். பட் சாய் ராஜ்குமார் சார் ஹேஸ் கிவன் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிளே அ லாங்கர் ரோல் அண்ட் அ லாங்கர் கேரக்டர். ஸோ இஸ் கிவன் மீ அ லாட் ஆஃப் சீன்ஸ் இன் திஸ் மூவி. இட்ஸ் பீன் அ குட் working with Cheran sir, day and night olichirukom. Oru naalla vandu double call sheet irundhukku. We have worked very hard during this movie. It was a very hot summer
And I don't know how to talk. Thank you for giving me this opportunity to work in this movie. And I'm looking forward for the release and hope to see you all there soon. Thank you. ஓசோனர், குற்றம் கடிதல் போன்ற விருது படங்களின் வெற்றிகளை குவித்தவர், தேவையறிந்து தேவையானதை கொடுக்கும் எடிட்டர் சி எஸ் பிரேம் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நல்ல படத்தில் நம்ம இருக்கிறது எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல படத்தில் ஒர்க் பண்ணுறதுல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சின்ன திரையின் செல்லப்பிள்ளை, கனா காணும் காலங்களின் கனவு நாயகன், கடின உழைப்பால் தன்னை அடையாளம் காண அடுத்தடுத்த கட்டங்களுக்கு ஆயத்தமாகிறார் இன்றைய நடிகர். நாளைய கோடம்பாக்கமே கொண்டாடும் இயக்குநராய் வலம் வரமுள்ள நம் இர்ஃபான் அவர்களை இப்போது உங்கள் முன்பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு வணக்கம். ராஜ்குமார் சாருக்கு பெரிய வணக்கம், நன்றி. சேரன் சாருக்கு நன்றி. இந்த படம் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ப்ளஸ் எல்லா கெஸ்ட்டுக்கும் வணக்கம். பிரபு சார், வசந்தபாலன் சார், சரண் சார், எல்லாருக்குமே தேங்க்யூ வந்ததுக்கு. இந்த படம் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். 2017 வந்து ரொம்ப ட்ரை, எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை. நான் டைரெக்ஷன் ட்ரை பண்ணிட்டுருந்தேன். அப்போது 2018 ஜான்வரி வந்து ராஜ்குமார் சார் இந்த ஸ்கிரிப்டு கால் பண்ணி பண்ணார். நான் பண்ணல சார், ஆக்டிங் பண்ணுறதில்ல, இப்போது ஆக்டிங் வேணாம் சார், ரொம்ப நிறைய படங்கள் பண்ணேன், சரியாக போகலை, சரி வேணாம், இப்போது ஆக்டிங் வேணான்னு இருக்கேன் சார் அப்படின்னா, இல்லை நீ வா வந்து இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுப்பார் அப்படின்னாரு. நிஜமாகவே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். ப்ளஸ் என்னோடய ரோல் வந்து ரொம்ப டெரிஃபிக்கான ரோல், ஒரு வில்லன். இந்த இது ஒரு என்னோட கண்ணோட்டத்துக்கு எட்டாத ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்தாரு. ஸோ அவருக்கு வந்து லைஃப்பில் நான் கண்டிப்பாக தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். ப்ளஸ் இந்த இந்த ரோல் பண்ணும்போது நிஜமே தாட் ப்ராசஸ்லேருந்து வெளியில் போய் பண்ண ஒரு ரோல். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் நம்ம இருக்கணும்னு நம்ம வளர்க்கப்பட்டிருப்போம். ஸோ ஒரு 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 பொண்ணை தொடர்றதுக்கே நம்ம ஸ்கூலில் வந்து பயந்துருப்போம், பேசவே பயந்துருப்போம். அதை நான் எக்ஸ்ட்ரீமாக இது வந்து ஒரு 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 க்ரைம் சீனுக்குள்ளே ஒருத்தன் வந்து எப்படி யோசிப்பான், அவன் என்ன பண்ணுவான், அவன் எந்த எக்ஸ்ட்ரீம் போய் அந்த ரேப் இதெல்லாம் பண்ணுறதுக்கு, ஐயோ ரொம்ப பயந்தேன் சார். பக்கத்தில் போய் போனால் என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல. அந்த அந்த கேரக்டருக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் உள்ளே போய் அது பண்ணும்போது கொஞ்சம் கன்வின்சிங்காக இருந்துச்சு. டப்பிங் பார்க்கும்போது அவர் நிஜமாகவே அவரை தேங்க் பண்ணேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு சார், சத்தியமாக எனக்கே பயமாக இருக்குது சார், ரொம்ப நல்லாயிருக்கு, ஆடியன்ஸ் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது ரொம்ப பயமாக இருந்துச்சு. சேரன் சாருக்கு ஒரு பெரிய நன்றி, ஏன்னா அவ்வளோ பெரிய இயக்குனர் ப்ளஸ் ஆக்டர், அவர் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு செட்டை, அவ்வளோ டவுன்ட்டு தவிர. ஸோ அவருக்கு வந்து பெரிய பெரிய நன்றி. சார் வந்து ரியலி ஸ்வீட். அவர் வந்து எம்எஸ் பிரபு சாரும் ரொம்ப ரொம்ப ஸ்வீட், அவரும் பெரிய கேமராமேன், எங்களெல்லாம் வந்து ஒரு நியூ கமர் மாதிரி பார்க்காம அவ்வளோ நல்லா ஹேண்டில் பண்ணார். ஸோ அந்த டீமுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் இந்த மூமெண்ட். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, எல்லாருக்குமே நன்றி. இந்த இந்த படம் யாருக்கு வெற்றி அடையுதோ கண்டிப்பாக ராஜ்குமார் சாருக்கு பெரிய வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ஸ்ரீகாந்த், நாட்டுக்கோடி, தளபதி, பெள்ளிக்கு முந்து, பிரேமகாதல் உட்பட 15 படங்களுக்கு மேல் இசையமைத்தவர். தமிழுக்கு ராஜாவுக்கு செக் படம் மூலம் அறிமுகமாகிறார். மணி சர்மா, தமன், சக்கரி உட்பட 300 படங்களுக்கு ஆர்ஆர் செய்தவர். பெருமைக்குரிய மனிதர். ராஜாவுக்கு செக் படம் மூலம் தமிழுக்கு இசையமைப்பாளராக அறிமுகமாகும் வினோத் யாஜமானவை எங்கள் மொழியோடு பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் சே தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சேரன் சார். ஸோ இது வந்து என்னோட முதல்ல ஃபஸ்ட் தமிழ் ஃபிலிம். So, hope you like blesses. So, one more thing. Wonderful lyrics by Jayanta sir. And wonderful singing by Priyanka. Thank you. Thank you very much. In புதிய பரிமாணத்தோடு சண்டை காட்சி அமைத்த டேஞ்சர் மணி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம்.
மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து ஜாம்பவனர்களுக்கும் என் மதற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகையாளருக்கும் எங்களை வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் என் இரண்டாவது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துக்கு முதல் வாய்ப்பு கொடுத்த நம்ம ராஜ்குமார் அண்ணன் தான் நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா வந்துட்டு பழசை மறக்காத ஒரே ஒரு ஆள். நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் ஒரு சின்ன ஒரு இது ஒர்க் பண்ணி கொடுத்தேன். அதை மறக்காமல் நீ பண்ணுவ வாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. எனக்கு அண்ணன் கூட சேரன் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த படம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு 25வது படம் அண்ணன் கூட என்னோடய படத்தை ஒர்க் பண்ணும்போது. எம்எஸ் பிரபு சார் அவ்வளோ வந்துட்டு சில்லான ஒரு அது சார் என்ன சொல்லணும்னா வந்துட்டு நான் நிறைய வெளில கேட்டு போகும்போது சாரை பற்றி சொன்னாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் ரொம்ப டூராக இது பண்ணுவார் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் சத்தியமாக அப்படி எதுவுமே எனக்கு தெரியல. என்ன ஆங்கிள் சொன்னாலும் என்ன எப்படி வைக்க சொன்னாலும் சார் வந்துட்டு எனக்கு ஒரு என்ன சொல்கிறது நான் ஒரு புது பையன்றது இந்த இல்லாமல் அவர் என் கூட சேர்ந்து செம்மையாக வந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த நேரத்தில் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட் ராஜ்குமாரனும் சரி ஸ்டோரியை சொல்லும் போதும் வந்துட்டு அவ்வளோ கிளியராக வந்துட்டு சொல்லுவார். அவ்வளோ இதாக இருக்கும். ஒரு ஒரு ஷார்ட்டும் வந்துட்டு யோசித்து இது வந்துட்டு வரவே வராத ஷார்ட்டாக இருக்கணும் அதே போல் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கணும்னு சொல்லி சொல்லி எல்லா ஷார்ட்டுமே வந்துட்டு ரொம்ப கம்போஸ் பண்ணி இந்த படத்தில் வந்து ஃபைட்லாம் வச்சுருக்கோம். அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது நம்ம சேரண்ணா அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சிச்சி டேங் அவங்களும் சொல்லணும். நிறைய ஷார்ட்ஸ் வந்து நான் சொல்லலை எதுவும் சொல்லலை படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்க சைட்லேருந்து சரி. அதே போல் வந்துட்டு நம்ம பசங்க பிள்ளைங்கன்னு இப்போ சொல்லலாம் அந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் வந்துட்டு இருக்க நம்ம பிள்ளைங்க இந்த படத்தில் 4 பேர் நடிச்சிருக்காங்க. அவங்களும் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. எடிட்டர் சார் டேரக்டர் நம்ம ஆர்ட் டேரக்டர் சார் எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். அடுத்து புத்தம் பொது காலையாய் எப்போதும் நம்மிடையே காலை பொழுதை நகர்த்தும் கண்ட குழி அழகி கள்ளமில்லா சிரிப்பழகி சிருஷ்டி டாங்கே அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம் எல்லாருக்கும். ராஜாவுக்கு செக் பற்றி சொல்லணும்னா தட் ரீசன்ட்லி வி ஆர் சேயிங் தட் கண்டென்ட் இஸ் அ கிங். இந்த படம் தான் அப்படி தான். இட்ஸ் அ பியூர்லி பேஸ்ட் ஆன் ஸ்டோரி ஸ்கிரிப்ட் அண்ட் கண்டென்ட். அதுதான் என்னோட முக்கியமான காரணம் தட் ஐ டிட் திஸ் ஃபில்ம். அண்ட் ராஜ்குமார் சாருக்கு பெரிய நன்றி சொல்லணும். பிகாஸ் இந்த படத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான சீன் கேரக்டர் நான் பண்ணுறேன். பிகாஸ் நான் நம்புகிறேன் தட் ஆஃப்டர் திஸ் ஃபில்ம் ஐ திங்க் பீப்புள் லைக் சொசைட்டி அண்ட் வி ஆல் வில் கோயிங் டு டாக் அபவுட் இட். பிகாஸ் என்னோட கேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூனா நிறைய விஷயங்கள் இருக்காங்க. லைக் பொண்ணுங்களுக்கு லைக் ஹவு தே வாண்டட் டு பி கரியர் ஓரியன்டட் ஆம்பிஷியஸாக இருக்கும்போது ஒரு தனியாக சிட்டியில் இருக்கும்போது இப்படி ஒரு பிரச்சனை வரும். ஹவு பீப்புள் லுக் அட் ஹர் அந்த கேரக்டர் வைஸ் அந்த எல்லாரும் ஷேடு என்னோட கேரக்டரில் இருக்கும். ஸோ ஐ பிலீவ் தட் ஆஃப்டர் திஸ் ஃபிலிம் பீப்புள் டெஃபினெட்லி கோயிங் டு டாக் அபவுட் இட். பிகாஸ் ரொம்ப இப்போதைக்கு 2019 கரண்ட்லி வாட் எவர் த சிச்சுவேஷன் ஃபீமேல் ஆர் ஃபேஸிங் இட். ஸோ அதுக்கு வி ஹவ் ஜாயின்ட் ஆர் காஸ் டூ. ஸோ ஐ திங்க் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நான் எப்போ சொல்வேன் தட் என்ன படம் நான் பண்ணாலும் அட்லீஸ்ட் பீப்புள் ஷுட் டாக் அபவுட் இட். பீப்புள் ஷுட் சீ இட் இன் அ பாசிட்டிவ் வே. ஸோ இந்த கேரக்டருக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் இந்த படத்தில் ஒரு சீன் நான் பண்ணியிருக்கேன். இட்ஸ் வெரி வெரி சேலஞ்சிங் பிகாஸ் நான் பண்ணதே கிடையாது. ஐ திங்க் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரே ஒரு ஹீரோயின் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ரொம்ப லைக் யூனோ வெரி ரிஸ்கி தட் சீன் வாஸ் எனக்கு பண்ணுறதுக்கு அதை இஷ்டம் கிடையாது. பிகாஸ் இட்ஸ் குவைட் ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். ஸோ பட் ராஜ்குமார் சார் மேட் மீ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். அவங்க சொன்னாங்க இங்கே வாங்க பண்ணி பாருங்க இஃப் யூ டோன்ட் லைக் இட் வில் ட்ரை டு டூ சம்திங் அந்த பண்ணி. அண்ட் பிரபு சார் த வே ஹீ டேக்கன் தட் சீன் ஹீ கெப்ட் ஆல் இஸ் அசிஸ்டன்ட் அண்டர் டோஸ் தட் ப்ளீஸ். ஸோ அந்த சினாரியோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் வச்சுக்கிறதுக்காக சார் ரொம்ப நன்றி. அண்ட் ஹீ நோஸ் தட் ஹவு மச் ஹி என்ஜாய்ட் மை கம்பெனி பிரபு சார். பிகாஸ் ஹீல் ஆல்வேஸ் சே நீங்கள் சீனில் இருக்கும் போது ஐ ஃபீல் வெரி எனர்ஜெட்டிக் அண்ட் ஆல் தட். ஸோ யூ ஷுட் சே தேங்க்யூ டு மீ. அண்ட் சேரன் சார் ஐ நோ யூ ஃப்ரம் மை நான்
சின்ன லைக் ஐ வாஸ் ஸ்டார்டட் மை கரியர் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் சார் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே எனக்கு பார்க்கும் போது அவங்க சொன்னாங்க யூ ஆர் ஸ்டில் லைக் தேட் அப்போ கூட அப்படிதான் இப்போ கூட அப்படிதான் ஸோ பட் இட் வாஸ் அ குட் மெமரிஸ் அண்ட் நொஸ்டால்ஜிக்காக இருந்துச்சு ஸோ சரண் சார் ஐம் ரியலி லக்கி டு ஹாவ் அ ஒர்க் வித் யூ யூ ஆர் அமேசிங் பர்சன் யூ ஆர் அமேசிங் டிரெக்டர் யூ ஆர் அமேசிங் ஆக்டர் அண்ட் இர்ஃபான் He didn't mention, because of him, I'm in the hospital ke admit for 4 days. He should apologize to me. And Praveen, Surendu, and Ashwin, all the best guys. I hope this film makes you something, you know, comes out of it and helpful for your career. So, yeah, thank you so much. விழாவிற்கு வாழ்த்த வந்திருக்கும் திருமண படத்தின் தயாரிப்பாளர் வெள்ளையப்பன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாரும் வாங்க, வரவேற்கிறேன். ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் இந்த படத்தை ரொம்ப சீர் சிறப்பாக கொண்டு வந்து ஜெயிக்க வைக்கணும். சேரன் சார் ஒரு வித்தியாசமான ரோலு, அப்பாவுக்கும் மகளுக்கும் நடக்கிற உணர்ச்சி பூர்வமான கதை. ராஜ்குமாருக்கு என்னுடைய நன்றி, தயாரிப்பாளருக்கு என்னுடைய நன்றி. படம் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நான் பட இயக்குனர் பத்மா மகன் அவர்களை இப்போது வாழ்த்து பேச அழைக்கிறோம். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வெயில் முதல் இப்போதைய ஜெயில் வரை தரமான படங்களின் சொந்தக்காரர், கதைகளின் தேவை இவருக்கு தெரியும், ஜனங்களின் தேர்வும் இவருக்கும் புரியும். நல்ல படைப்பாளி வசந்தபாலன் அவர்களை, பேர் சொல்லிடுற வசந்தபாலன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனுஷன் அப்பாவா தன்னை எப்போ உணர ஆரம்பிக்கிறான் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. ஒரு குழந்தை பிறந்த உடனேவா, இல்லை குழந்தை கன்ஃபார்ம் பண்ணவா, இல்லை குழந்தை கையில் வந்தவுடனே வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு அப்படி ஒரு நிகழ்வு எப்போ ஒரு அப்பாவாக உணர தருணம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கவிஞனாக, ஒரு கலைஞனாக நான் வந்து அந்த தருணத்தை கூர்மையாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். என் ஒய்ஃப் கன்சீவாக இருந்தாங்க, டாக்டர்கிட்ட போனப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. சினிமாவில் சொல்கிற மாதிரி சூப்பர் அப்பாவாகிட்டீங்க அப்படிலாம், கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு அப்படியே அமைதியாக இருந்தேன். வெளியே வந்து என் ஒய்ஃப் கேட்டால் சந்தோஷமாக இல்லையா அப்படின்ட்டு, இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமான மாதிரி ஃபீலாக இருக்குது, பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஓனூர் ரோட்டில் நின்று அழ ஆரம்பிச்சிட்டான் வெயில் ரிலீஸ் ஆன பிறகு. அது பிறகு எனக்கு குழந்தை பிறந்துச்சு. ஸோ நான் சென்னையிலேருந்து ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி சாத்தூரில் என் குழந்தைய பார்க்குறதுக்காக போனேன். எங்கள் அம்மா என் குழந்தைய தூக்கி உன் பையனை பாடுறான்னு கையில் கொடுத்தாங்க. அப்போ என் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருந்துச்சு, நீ அப்பாவாயிட்ட, நீ ஃபீல் பண்ணுறியா. நிஜமாகவே நான் ஃபீல் பண்ணல. நான் அப்பாவாயிட்டு ஏன் ஃபீல் பண்ணல அப்படின்னு கிட்டத்தட்ட என் பையனுக்கு வந்து ட்ரெஸ் வாங்குறப்போ, பொம்மை வாங்குறப்போலாம் ஃபீல் பண்ணேன். ஏன் நான் அப்பாவாயிட்டேன்னு எனக்கு ஃபீல் ஆகலை? அப்பாவாயிட்டேங்கிறது என்ன? அப்பாவாயிட்டேங்கிறது என்ன மாதிரியான உணர்வு? ஏன் நானாக தான் இருக்கிறேன், டைரக்டராக தான் பார்க்குறேன், என் குழந்தை கருப்பாக இருக்கா, ஆம்பளை பிள்ளையா, பொம்பளை பிள்ளையான்னு பார்க்குறேன். நான் அப்பாவாயிட்டேன்னு ஏன் உணரவே இல்லை? ஐ திங்க் எனக்கு அங்காடி தெரு ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. சென்னைக்கு என் பையன் என் ஒய்ஃபும் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட என் பையனுக்கு வந்து ஒரு 104 degrees காய்ச்சல். என் ஒய்ஃப் சொல்கிறா சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், கிளம்பி வாங்கன்னு சொல்லி. அந்த டாக்டர் கிட்டத்தட்ட ஒரு 100 குழந்தைங்க இருக்கிறாங்க. என் குழந்தை ரொம்ப நேரம் வச்சுருக்க முடியாமல் என் குழந்தைய என் கையில் கொடுத்துட்டு என் ஒய்ஃப் பக்கத்தில் இருந்தான். கிட்டத்தட்ட 104 degrees காய்ச்சலோடு என் குழந்தைய நான் கையில் வச்சுட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட 3 hours கையில் வச்சிட்ருக்கேன். அப்போ தோணுச்சு நான் அப்பாவாயிட்டேன். வெயிட் என் கண்ணில் இருந்து அவ்வளோ சந்தோஷமும் அழுகையும் அப்படியே பீறிட்டு வந்துச்சு. தட் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் அ ஃபாதர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் வந்து இதை ஏன் சொல்கிறேன்னா, சேரன் சார் காதலனாக நடிக்கிறப்ப கூட தன்னை அப்பாவாக காட்டுகிற தருணத்தில் வாழ்ந்த ஒரு நடிகன், ஒரு மனுஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ராஜாவுக்கு யாருமே செக் வைக்க முடியாது. தன் இதயத்தையும் ஆன்மாவையும் திறந்து இந்த உலகத்தின் முன்னால் ஒரு துணிச்சலாக நிற்கிற தைரியம் எனக்கு கூட இல்லை. இல்லை நீதிமான் யாராவது இருந்தால் வந்து நிற்க சொல்லுங்கள், அவர்களுக்கு கூட இல்லை என்று நினைக்கிறேன். தன் வாழ்க்கையில் மிக கஷ்டமான சூழ்நிலையில் ஒரு அப்பாவாக தன்னுடைய பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறப்ப அப்படியே இருதயத்தை திறந்து இந்த மீடியா முன்னாடி நின்று அழுது தன் அப்பாவாக நிலைநாட்டி கொண்ட மிக உயர்ந்த மனிதன். சினிமாவில் தான் உயர்ந்த மனிதன் காமிப்பாங்க, நிஜ வாழ்க்கையிலேயே உயர்ந்த மனிதன். பிக்பாஸ் நான் வந்து 1st episode சும்மா கமல் சார் வர்றப்போ மட்டும் தான் பார்த்தேன், செகண்ட் பார்க்கல. 3rd வந்து கமல் சேரன் சார் உள்ளே போயிட்டார் அப்படின்னு என் ஒய்ஃப் சொன்னாங்க, பதட்டமாக இருந்துச்சு. ஏன்னா
பாரதி கண்ணம்மாவும் பொற்காலும் ஆட்டோகிராஃபும் எடுத்த கலைஞனை இவ்வளோ அலக்கழிக்கிற ஒரு சமூகத்தை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். யூரோப்பில் வந்து இந்த மூணு படம் எடுத்ததுக்கே அவர் ஒரு தீவு கொடுத்துட்டு நிம்மதியாக இருங்க, யூ ஆர் ப்ரைட் ஆஃப் அவர் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேறு வழியில் அவர் பிக் பாஸ் போய் நிற்கிறார். நான் ஒவ்வொரு பதட்டமாக வந்து அவர் அந்த ஷோவில் அவருக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு அவ்வளோ பதட்டமாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். அங்கே நடந்த எல்லா சூழ்நிலைகளையும் நேர்மைங்கிற ஒரு நெஞ்சுரம் மூலியமாக கண்ணு முன்னாடி உலக தமிழர்களுக்கு முன்னாடி நான் உண்மையானவன் நேர்மையானவன் அப்படின்னு தன் இதயத்தை திறந்து காம்பித்து சொல்லுவாங்க வந்து, உன் கற்ப நீ நெருப்பு முன்னாடி காமி அப்படின்னு சொல்லுவாங்க. அது இதிகாசமாக என்னன்னு தெரில எனக்கு. நிஜமாகவே தன் வாழ்க்கையே நெருப்பில் இறங்கிட்டு கிட்டத்தட்ட 100 நாட்கள் வெற்றிகரமாக ஒரு மனுஷன் வெளியே வந்ததுக்கே அவருக்கு பாராட்டுவாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒய்ஃப் கூடயே ஒரு நாள் முழுக்க வீட்டில் இருக்க முடியல, வாய் தவறி வாயிலிருந்து ஒரு கீழ்மை வெளியே வந்துடுது. ஏன்னா வாழ்க்கை முழுக்க கீழ்மையை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு பக்கம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப நாளாக வர்றதுக்கு, இந்த 1 நிமிடம் கூட கீழ்மையை பயன்படுத்த துணியாத ஒரு மனிதனாக தன் வாழால் முழுக்க இந்த 100 நாட்கள் பார்க்குறப்ப இவன் வாழ்க்கை முழுக்க இப்படி தாண்டா இருப்பான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஹேட்ஸ் ஆஃப், என்னால் சத்தியமாக அப்படி இருக்க முடியாது. ஸோ ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவரை வந்து ரொம்ப தவிக்க விடக்கூடாது, ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாட வேண்டிய தருணத்தில் அவர் இருக்கிறார். இந்த படத்தில் அதை நம்ம பார்க்குறப்ப அழகாக இருந்துச்சு. ஒரு அப்பாவாக எளிமையாக நடந்து நடித்து சென்று விட முடியும்னு இருக்குல்ல, அதில் எந்த பதட்டமும் இல்லை அவருக்கு, ஒரு அப்பாவாக நடிக்கிறதுல அதை வந்து இந்த படம் மிக அழகாக காட்டியிருக்கிறது. ஸோ வெற்றிகள் வந்து சேர வேண்டும். தமிழகத்தினுடைய பொக்கிசம் சேரன் சார், அவரை வந்து நாம் கையில் வைத்து தாங்க வேண்டும். ஏன் கேட்குறேன்னா, பக்கத்து இலைக்கு பாயாசம் விழுந்தால் தான் எனக்கு விழுவும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன இருந்தாலும் இந்த படம் வெற்றி அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. பேச அழைத்து பெருமை கொள்கிறோம். அவங்க எழுதிட்டாங்க, அதை படிக்கணும், இல்லாட்டி அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்கணும்ல, அதுக்காக தான். வணக்கம் எல்லாருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன், அதனால் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் அத்தனை பேருக்கும். இந்த திரைப்படத்தில் என்னை தவிர மித்த அத்தனை பேர்த்துக்குமே கடினமாக உழைச்சிருக்காங்க, அங்கீகாரத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் நான் என்னை தவிரன்னு சொல்கிறேன்னா, கொஞ்சம் கடந்துட்டோம், கொஞ்சம் அனுபவித்துட்டோம், கொஞ்சம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆனால் இன்னும் இந்த உலகத்தை எதிர்நோக்கி, பாராட்டுகளை எதிர்நோக்கி, கை கொடுத்து தூக்குறவங்களை எதிர்நோக்கி, நல்ல படைப்புகளை பண்ணணும்னு ஆசையோடு வேட்கையோடு இருக்கிற வாய்ப்புகளை எதிர்நோக்கி காத்திருக்கிற இளைஞர் கூட்டம் தான் இங்கே உட்காந்துருக்க அத்தனை பேரும், இன்க்ளூடிங் சாரா சுப்பியாவிலேருந்து சிருஷ்டி டாங்கிலேருந்து அத்தனை பேருமே, இன்க்ளூடிங் டைரக்டர் ராஜ்குமார், இவங்க எல்லாத்துக்குமே இந்த படம் வந்து ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய, ஒரு பெரிய பிரகாசமான வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய படமாக இது அமையும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த வகையில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம். அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு முன் வந்த தயாரிப்பாளர் தான் அதுக்கு காரணம். அதுக்காக ஒரு சிறப்பு நன்றி தயாரிப்பாளருக்கு, உங்களுக்கு தான் நெஞ்சார்ந்த நன்றி. மலையாளத்தில் எப்படி சொல்கிறது, ரொம்ப நன்றி. ஸோ இது ஒரு முக்கியமான படமாகவும் இருக்கும். இதற்காக உழைத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நிஜமாக நான் என்னோடய இத்தனை படங்களில் ரொம்ப குறைந்த நாட்கள் வேலை செஞ்சது இந்த படம் தான். மொத்தமாகவே ஒரு 32 நாளோ என்னமோ நான் அந்த படத்தை நடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் நான். 25 நாள், 7 நாள் இல்லையா, 25 நாள். அந்த 25 நாள் தான் நான் இந்த படத்துக்குள்ளே வேலை பார்த்தேன். அவ்வளவு தூரம் வந்து அந்த இயக்குனரோட உழைப்பு வந்து பாராட்டத்தக்கது. இதுதான் வேணும், இப்படி தான் இருக்கணும், இது போதும் அப்படின்ற தீர்க்கமான ஒரு பார்வையோட, இது போதும்ன்ற ஒரு முடிவெடுத்து, அவரும் என்னோடய நண்பர் பிரபு கேமராமேன், அவன் வந்து இன்னொரு இயக்குனர், அவர் இந்த படத்தில் அசோசியேட் யாருன்னு கேட்டால் நான் எம்எஸ் பிரபுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் அவ்வளோ வேலையும் இழுத்து போட்டு பார்ப்பார். ஸோ இயக்குனரும் அவரும் சேர்ந்து இந்த படத்தை கரெக்டாக கிராஃப்டை பிளான் பண்ணி, ஒரு ப்ரொடியூசருக்கு எந்த விதமான செலவுகளையும் அதிகப்படுத்திடாமல் சொன்ன பட்ஜெட்டுக்குள்ளே குறைந்த நாட்களில் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. அதுக்கு நான் இயக்குனருக்கு நான் என்னோடய பாராட்டை தெரிவித்தே ஆகணும். ஏன்னா அவர் எடுத்திருக்க ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப ஒரு ஒரு வித்தியா, அதாவது த்ரில்லர் மூவிஸ் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க,
க்ரைம் சப்ஜெக்ட் பார்த்துருப்பீங்க, எல்லாமே நடந்திருக்கும். ஆனால் ஒரு குடும்பத்துக்கான ஒரு த்ரில்லர் மூவியாக அந்த படம் வரப்போகுது. ஒரு ஃபேமிலியே அத்தனை பேரும் பார்க்கக்கூடிய ஒரு த்ரில்லர் மூவி. ஒரு வீட்டில் பெண் குழந்தை இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த படத்தை அவசியம் பார்க்கணும். பொம்பளை பிள்ளை இருக்கிற எல்லார் வீட்லேயும் பேரண்ட்ஸ் வந்து அந்த படத்தை கூட்டிகிட்டு வந்து காமிச்சாங்கன்னா அது அவங்களுக்கு வந்து ஒரு 10 புத்தகத்தை அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து படிக்க சொன்னதுக்கு சவமாக இருக்கும். இல்லை 10 ஸ்கூலில் ப்ளஸ் டூ வரைக்கும் டிகிரி வரைக்கும் என்ன கற்றுக்கணும் நினைக்கிறாங்களோ அதை விட அதிகமானது இந்த படத்துக்குள்ளே வரும்பொழுது இந்த வாழ்க்கை சூழலில் இன்றைக்கி இருக்க சமூக சூழலில் எந்த மாதிரியான வாழ்க்கைக்குள்ளே நம்ம இருக்கோம், நமக்கான அபாயமும் நமக்கான பிரச்சனைகளும் நம்ம கூடவே நடந்து வந்துக்கிட்டு இருக்க எல்லா இடங்கள்லையும் அப்போ நம்ம அந்த குழந்தைங்களை எப்படி பாதுகாக்கின்ற கட்டாயம் ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்குது. அந்த ஒவ்வொரு பெற்றோரில் ஒரு ஆளாக தான் நான் இருக்கேன், அந்த பெற்றோருக்கான ரெப்ரசன்டேட்டிவாக தான் நான் இருக்கேன். இந்த படத்துக்குள்ளே நான் ஒரு பெண் குழந்தையை எப்படி வளர்க்கணும், எப்படி பாதுகாக்கணும்னு நினைக்கிறேனோ அதுபோல தான் இந்த திரைப்படமும் இருக்குது. ஸோ இந்த திரைப்படம் ஒரு வெறும் ஒரு கமர்ஷியல் படமாகவோ ஒரு என்டர்டெயின் படமாகவோ மட்டும் இல்லாமல் படம் பார்க்குற பார்வையாளர்கள் தங்களோட வாழ்க்கைக்குள்ளே எங்கேயோ சம்மந்தப்படுத்திக்கிற இல்லை பரிதவிக்கிற இல்லை பயப்படுற பதட்டப்படுற ஒரு படமாக அது இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த படத்தை வந்து மக்கள் கொண்டாடுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை மிக அழகாகவும் காட்சிப்படுத்தியிருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும். இந்த படத்தை நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருந்தது, அதே சமயத்தில் எனக்கு ஒரு சேலஞ்சிங்காகவும் இருந்தது. அது இயக்குனர் சொல்லுவார் எப்படி என்ற விஷயங்களை. ஸோ அதே இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு என்னோடய நண்பர் எம்எஸ் பிரபு என்னோட தவமாயத்தவம் இருந்து அதுலேருந்து என்னோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட வித்தியாசமான வேறு வேறு பரிணாமங்கள், ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே அடங்குற ஒரு கேமராமேன், ஸ்கிரிப்டுக்குள்ளே ஸ்கிரிப்டை விட்டு துருத்தி நின்று நான் தான் ஃபோட்டோகிராஃபர்னு நான் தான் ஃபோட்டோகிராஃபின்னு தனியாக துருத்திக்கிட்டு நிற்காமல் ஸ்கிரிப்டுக்குள்ளே ட்ராவல் ஆகிற ஒரு முக்கியமான ஒளிப்பதிவாளர்களில் மிகச்சிறந்த முதன்மையானவர் எம்எஸ் பிரபு அவர்கள். ஸோ அவரோட ஒளிப்பு இந்த படத்தில் பிரமாதமாக இருக்குது. ஸோ கூட நடித்த அத்தனை நண்பர்களுமே நல்லா நடிச்சிருக்காங்க. எடிட்டர்லேருந்து எடிட்டர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு, அண்டு டான்ஸ் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாரோட ஒர்க்குகளும் வந்து இந்த படத்திற்கு தேவையான உழைப்பை கொடுத்துருக்காங்க. இதற்கப்புறம் இதற்கான அங்கீகாரத்தை கொடுக்க போகிறது வந்து மக்கள் திரையரங்க உரிமையாளர்கள். அவங்க இந்த படத்தை சரியான தியேட்டர்ஸ் கொடுத்து சரியான ஷோ கொடுக்கணும். ஷோ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த படத்துக்கு எந்த ஷோ கொடுக்குறீங்கன்றது தான் இந்த ஒரு படத்தோட வெற்றி இருக்குது. நல்ல ஃபேமிலி ஷோ படத்துக்கு வந்து நீங்கள் மார்னிங் ஷோ கொடுத்துட்டிங்கன்னா யாரும் வரமாட்டாங்க. ஒரு ஈவினிங் ஷோ கொடுத்தீங்கன்னா தான் ஃபேமிலி வருவாங்க, ஃபேமிலி பார்ப்பாங்க. ஸோ ஷோ கொடுக்குறதுல தியேட்டர் உரிமையாளர்கள் இந்த படத்துக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்கணும், அதை சரியாக கணித்து கொடுக்கணுன்றது என்னோடய வேண்டுகோள். மற்றபடி இந்த படம் வந்து ஒரு படம் பார்த்துட்டு நீங்கள் முடிச்சுட்டு போகும்பொழுது ஏதோ ஒன்று தேடுவீங்க. அது உங்கள் மகளோட கரமாக இருக்கலாம், இல்லை மகனோட கரமாக இருக்கலாம், இல்லை மனைவியோட கரமாக இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒன்று அப்படி கையை பிடிச்சிக்கிறதுக்கு தேடுவீங்க. உறவுகள் இல்லாத வாழ்க்கை இல்லை. தனியாக ஒரு மனிதன் எங்கேயும் நடந்து போய் வாழ்ந்து இந்த உலகத்தை சந்தோஷமாக வென்றிட முடியாது. வாழ்ந்துடலாம், சும்மா பரதேசி மாதிரி அலையலாம். ஆனால் உறவுகள் இல்லை அப்படின்னா நம்ம எந்த வாழ்க்கையிலையும் நிம்மதியோ சந்தோஷத்தையோ அடைஞ்சிட முடியாது. அந்த உறவுகளை நம்ம ஒவ்வொரு விதமாக மனைவியாக பார்க்குறோம், தாயாக பார்க்குறோம், தங்கையாக பார்க்குறோம், குழந்தைகளாக பார்க்குறோம். நீங்கள் என்னவா யாரை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட கையை பிடிச்ச மாதிரி இந்த படம் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தான். வசந்தபாலன் பேசும்போது எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. என்னென்னா அந்த தருணம் தான் நம்ம எப்போ அப்பாவாக உணரணுன்ற அந்த தருணம் வந்து ரொம்ப முக்கியமான தருணம். எனக்கு அது வந்து வாழ்க்கையில் பல இடங்களில் திரும்ப திரும்ப உணர்த்திருக்கு. நீ அப்பா, நீ அப்பா, நீ அப்பான்றதை பல இடங்களில் உணர்த்திருக்கு. என்னோடய குழந்தைய முதல்ல நான் கையில் வாங்கும்போது என் கையில் 10 பைசா கிடையாது. நான் குழந்தைக்கு பிரசவ செலவுக்கே சைக்கிள் எடுத்துகிட்டு போய் என் ஃப்ரெண்டை பார்த்து 2000 ரூபா வாங்கிட்டு வந்து தான் கட்டினேன். நான் 2000 ரூபா வாங்கிட்டு வந்து பண்ணுறதுக்குள்ளே குழந்தை பிறந்துடுச்சு. அரை மணி நேரம், அந்த அரை மணி நேரத்தை நான் ஓடி போய் இந்த 2000 ரூபா வாங்கிட்டு வந்து கட்டி முடிச்சுட்டு என்ன ஆச்சுன்னு கேட்குறேன், குழந்தை பிறந்துருச்சு அப்படின்றாங்க. எனக்கு கண்ணெல்லாம் கண்ணீர் அப்படியே வடியுது. அப்படியே ஓடி போய் உள்ளே பார்த்தா என் மனைவியும் என் மகளும் பக்கத்தில் அப்படியே அவங்க கூட சாதாரணமாக படுத்திருக்காங்க. இதை நீங்கள் தவமாயத்தவம் அந்த ஒரு காட்சியில் பார்த்துருப்பீங்க. அது அப்படியே தான் வச்சோம். அதுக்குள்ளே அந்த அப்பாவை உணர்ற தருணம் வந்து ரொம்ப அழகானது. அம்மா எப்படி ஒரு வகையில் வந்து நம்மளோட எல்லா பாசமான உணர்வுகளான எல்லா இடத்துலையும் நம்மளோட கூட நிற்கிறாளோ, அதே மாதிரி அப்பா என்பவன் வந்து அதை தாண்டி பின்னால் நின்று அழகு பார்க்குற, இல்லை முன்னால் நம்மளை விட்டுட்டு நம்மளை நடக்க விட்டு நம்மளோட சந்தோஷங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற ஒரு ஆத்மா. அந்த ஆத்மாவோட வழி வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டோம். அதை நம்ம மகள்கிட்ட கூட ஷேர் பண்ண மாட்டோம், நம்ம மனைவிட்ட கூட ஷேர் பண்ண மாட்டோம். நம்ம வழி நமக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த அப்பான்ற தருணம் வந்து ரொம்ப அழகானது. அது எனக்கு ஆண்டவன் வந்து அடிக்கடி அதை ஞாபகப்படுத்திட்டு இருக்கான். சமீபத்தில் பிக்பாஸ்க்குள்ளே போனதுக்கப்போ கூட, நீ ஒரு அப்பாவாக இங்கே வாழ வேண்டிய ஒரு
ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்திக்கிறோம். அதையும் நான் என்னோட உண்மையோட என்னோட நேர்மையோட என் மகளை நான் பார்ப்பது போல் நான் பார்த்துக்கிட்டேன். அதை வந்து எந்த பாசாங்கு எந்த போலி அந்த கேமுக்காக விளையாண்டது அதெல்லாம் கிடையாது. அந்த பாசத்தை நான் பொய்யா காமிச்சேன்னா நான் அந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கே அருகதை இல்லாதவன். ஸோ அதை நான் உண்மையாக தான் காமிக்க முடிஞ்சது. ஸோ அந்த டாபிக் வேண்டாம். ஸோ வசந்தபவன் சொல்லும்பொழுது எனக்கு அதுதான் தோணுச்சு. அந்த அப்பாவுன்ற தருணத்தை வந்து நம்ம எந்தெந்த இடங்கள்லாம் அனுபவிக்கணும். நீங்கள் வந்து எங்கேயும் விலகி போயிடாதீங்க. உங்கள் உறவுகளோட தொல்லைகளையோ உங்கள் உறவுகளோட பிரச்சனைகளையோ இல்லை உங்கள் உறவுகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குற அந்த அனுபவங்களையும் நீங்கள் விலகி நின்றாதீங்க. கூடவே சேர்ந்து பயணப்படுங்க. அது அதை விட பயங்கரமான பயணம் அது. அது பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஆபத்தாக இருக்கலாம், இல்லை சோகமாக இருக்கலாம். ஆனால் அது கூடவே இருங்க, கையை பிடிச்சிட்டு கூடவே நடங்க. அது ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நான் இன்றைக்கு வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஸோ வந்திருக்க என்னோடய நண்பர்கள் வசந்தபாலன், சரண் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நீங்கள் வந்தது எனக்காக பெருமைப்படுத்துறதுக்கு வந்ததுக்கு நன்றி. நீங்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே நான் இருக்கும்போது நீங்கள் எழுதுனதுக்கு எனக்கு உள்ளேயும் செய்தி வந்துச்சு, வெளியே வந்தோடனே செய்தி வந்துச்சு. அப்போ நான் சொன்ன ஒரே பதில் தான், அவர் என்னோடய நண்பர், அவருக்கு என்னை பற்றி தெரியும். எனக்கு என்ன செய்யணும் என்ன பண்ணணும் இல்லை என்ன என்னுடைய உள்ள தவறுகளை சுட்டி காமிக்கணும் இல்லை என்னுடைய நேர்மையை பாராட்டணும்னு அவருக்கு தெரியும். என்மேல் கொண்ட அன்பின் மிகுதியால் மட்டுமே தான் அது நடந்திருக்குமே ஒழிய அதில் வேறு ஒன்றும் கிடையாது. நான் என்னோடய அந்த சமயத்தில் பத்திரிகைகளில் பேட்டி கொடுத்த அத்தனை நண்பர்களுக்கு நான் அதை தான் சொன்னேன். உண்மையே தான். ஏன்னா அக்கறை உள்ளவன் தான் பக்கத்தில் வந்து நிற்பான், அக்கறை உள்ளவன் தான் கேட்பான், மற்றவன் பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிடுவான். ஸோ உங்கள் அக்கறை எனக்கு பிடித்திருந்தது. உங்கள் அக்கறைக்கு நான் தலைவனை. ஏன்னா நீங்களே என்னை மாதிரி ஒரு உணர்வுபூர்வமான படைப்பாளி. உங்களுடைய நீங்கள் வந்து சொன்னீங்க பக்கத்து இலைக்கு பாயாசம் இல்லை, அடுத்த இலைக்கு பாயாசம்லாம் கிடையாது. உங்களுக்கு எனக்கு முன்னாடி உங்களை கூட போடணும். நீங்கள் எடுத்த திரைப்படங்களும் அந்த மாதிரியான திரைப்படங்கள். அங்காடி திருவாகட்டும், வெயிலாகட்டும், காவிய தலைவனாகட்டும், அத்தனை திரைப்படங்களும் வந்து நீங்கள் வந்து சாதாரணமான ஒரு திரைப்படங்களை பதிவு பண்ணிடல. இப்போ சமீப காலத்தில் குறிப்பிட்ட காலங்களில் நிறைய நல்ல படைப்பாளிகள் உருவாகிட்டாங்க தமிழில். அது இப்போ சமீபத்தில் கூட நான் அசுரன் பார்க்கும் பொழுது அதை அப்படியே பிரமிச்சு தான் பார்த்தேன் நான். இப்படி ஒரு திரைமொழி எவ்வளோ அழகான ஒரு மொழி ஆக்கம் உள்ளுக்குள்ளே வந்து உருவாக்கியிருக்காங்க. அதை எப்படி ஒரு நடிகன் வந்து ஒரு பக்கம் கமர்ஷியல் நடிச்சிட்ருக்க ஒரு நடிகர் வந்து எப்படி அதை ஒரு 55 வயசான ஒரு அப்பாவாக வந்து தாடி மீசையும் வச்சுக்கிட்டு பல்லுக்கிடையில் ஒரு இடுக்கு கேப் ஒன்று உருவாக்கிக்கிட்டு அப்படியே நடிக்கிறதுக்கு எவ்வளோ துணிச்சல் வேணும் அப்படின்னா அந்த நடிகர்கள்லாம் அந்த மாதிரி படங்களிட கிடைக்கிறதுக்கு அந்த மாதிரி நடிகர்களோட ஒத்துழைப்புலாம் பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரியான படைப்புகள் இன்னும் பண்ணுறதுக்கான படைப்பாளிகள் நிறைய இருக்காங்க. அதற்கு இங்கே இருக்கிற ஒரே பிரச்சனை வந்து எங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் வியாபாரம் இதுதான். வியாபார சூழல்களும் நாங்கள் சிக்கிக்கிட்டு இருக்கோம். சமீபத்தில் ஒத்தச்சரிவு பார்த்தா கூட எனக்கு அந்த அது தோணுச்சு எவ்வளோ பிரமாதமான படைப்பாளி. அந்த படைப்பாளி எங்கேயோ ஏங்கி நல்ல படைப்பாளிகள்லாம் எங்கேயோ ஏங்கிக்கிட்டு தவிச்சுக்கிட்டே இருக்காங்களே. அவங்கள ஒன்று ஒரு கூட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அதற்காக எடுத்த சில முயற்சிகள் நம்ம நடைபெற முடியாமலே போயிடுச்சு. அது இல்லாட்டி அந்த முயற்சி வென்றிருந்தால் இன்றைக்கி அந்த படைப்பாளிகள்லாம் எங்கேயும் தேங்கி நிற்க வேண்டிய தயங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா இடத்துக்கும் வந்து அந்த படங்கள் போய் சேர்ந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ ராஜாவுக்கு சேர்க்க அந்த மாதிரியான ஒரு படம் தான். நீங்கள் படத்தை பார்த்தா கண்டிப்பாக கொண்டாடுவீங்க. பத்திரிகையாளர்கள் வந்து எந்த விதத்துலேயும் நல்ல அல்லாத படங்களை பாராட்டாமல் வந்திருப்பாங்களே ஒழிய நல்ல படங்களை இவங்களை பாராட்ட தவறுனதே கிடையாது. அது எனக்கு நல்லா தெரியும். சரியான படங்களை சரியான நேரத்தில் உச்சி முகர்ந்தவர்கள் தான் நம்மளுடைய பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும். அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த திரைப்படம் அந்த லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு தயாரிப்பாளரோட உழைப்பு, ஒரு இயக்குனரோட பெரிய கனவு. ராஜ்குமாருக்கு இந்த படம் வாழ்க்கை. ஏன்னா 15 வருஷத்துக்கு அப்புறம் அவர் வந்து மழைக்கு அப்புறம் இப்போ ஒரு படம் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து அவர் மட்டுமல்ல அவரோட குடும்பம் எல்லாமே அதை சார்ந்து நிற்கிது, வெளியே வெயிட்டிங்கில் நிற்கிது. ஸோ இந்த படத்தோட வெற்றி தான் அவரோட வாழ்க்கையை பிரகாசமாக்கும். ஸோ நம்முடைய ஒவ்வொரு எழுத்துக்களும் யாரோ ஒருத்தரை எங்கேயோ வாழ வைப்பதாக இருக்கட்டும். ஸோ வாழ்வதற்கான காரணம் நாம இருப்போம். அந்த சந்தோஷம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லா சந்தோஷங்களுக்கும் நாம் காரணமாக இருப்போம் நினச்சிக்கிட்டு நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியின் நிறைவாக இயக்குனர் சாய் ராஜ்குமார், இயக்குனர் வசந்த், சரண் இவர்களிடம் உதவி இயக்குனராக அறிமுகமானவர், தமிழில் மழையாக கொண்டு வந்தவர், ஸ்ரேயாவை தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்தவர், ஜெயம் ரவி ஸ்ரேயா நடித்த மழை படத்தை இயக்கியவர், தமிழுக்கு ராஜாவுக்கு செக் படத்தின் மூலம் திரும்ப வருகிறார். அங்கங்கு நகர முடியாதபடி சீட்டி நுனியில் கதை சொல்லியிருக்கிறார். வித்தியாசமாக கதைக்களத்துடன் படத்தை இயக்கியுள்ள சாய் ராஜ்குமார் அவர்களை உங்கள் முன் நன்றியுரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம்.
எஸ் மீடியா இன்டர்நெட் சேனல்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சேரன் சார் சொன்னாங்க ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறேன்ட்டு. ரொம்ப ரொம்ப வருஷம் கழித்து மீட் பண்ணுறவங்க எல்லாரையும் ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணணுன்னு நினைக்கிறது எங்கள் டைரக்டர் வசந்த் சாருக்கு. அவர் தான் என்ன ஃபஸ்ட்டு சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்துக்கிட்டார். நான் அது சேர்றதுக்கே ஒரு பெரிய போராட்டம் இருக்குது. சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறது டைரக்டர் ஆகிறதோட ஆக்சுவலாக கஷ்டம். ஒரு நல்ல டைரக்டர்கிட்ட சேர்றது. அவர்கிட்ட ஒரு நாலு படம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் அவர் நீ படம் பண்ணுன்னு அனுப்புனார். ஆனால் படம் பண்ணுறது அவ்வளோ சுலபம் இல்லை. மறுபடியும் தேர்னப்போ சரண் சார் தான் என்ன சேர்த்துக்கிட்டாரு. அவர் கூட ஒரு நாலஞ்சு படம் ஒர்க் பண்ணேன். சரண் சார் சொன்னார் ஏதோ அவர் படங்களுக்கு நான் ஏதோ ஒன்று அது அவரோட பெருந்தன்மையை தான் காட்டுது. நான் பொதுவாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னால் ஒரு டைரக்டருக்கு என்ன மாதிரி எல்லா வகையிலும் உதவியாக இருக்கணுமோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுமோ அது மாதிரி இருந்தது தான் நான். அண்ட் தென் எஸ்பி சரண் எஸ்பி பாலசுப்ரமணியோட சன் எஸ்பி சரண் அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் தான் என்னை மழை படத்தில் ஃபஸ்ட்டு டைரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணார். தென் இவ்வளோ கேப் கழித்து இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னோடய ஃப்ரெண்டு ஷேகர், அதாவது அம்மாவுக்கு என்ன டைரக்டர் பத்மா மகன். ஏன்னா இந்த ப்ரொடியூசர் எனக்கு தெரியாது. த்ரூ சம்படி எனக்கு யார் மூலமாகவோ அவன் மீட் பண்ணது அந்த படத்தை. அவன் நினச்சிக்காதீங்க என்னோடய சைல்டுஹுட் ஃப்ரெண்ட். நான் ஒரே ஏரியா ஒரே ரோடு ஸ்கூல் அந்த மாதிரி. அவன் வந்து இந்த படத்தை எனக்கு வாங்கி கொடுத்த அப்படி. அதுதான் நிஜம். நீங்கள் இந்த மாதிரி இருக்கடா நீ இப்போ நீ பாரு நீ அப்படின்னா நீ பார்க்கலையாப்பான இல்லை அவங்க கேட்குற நிறைய டிமாண்ட் இருக்குது பட்ஜெட் இருக்குது நீ போனால் கரெக்டாக இருக்கும் நீ பாரு நீ அப்படின்னு சொல்லி என்னை அதை லிங்க் பண்ணி விட்டு இந்த படத்தை பண்ண வச்சது டைரக்டர் பத்மா மகன் தான். ஸோ நன்றி. அடுத்து ப்ரொடியூசர் சொல்லணும். சோமன் பல்லட் தாமஸ் கொக்கட்னு ரெண்டு ப்ரொடியூசர்ஸ். இவங்களுக்கு நான் ரொம்ப முக்கியமாக தேங்க் பண்ணுறேன். என்னென்னா இங்கே ஒரு படம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு படம் நெக்ஸ்ட் படம் ஒரு படம்ன்றது வந்து அது டைரெக்டாக ஒரு கதை சொன்னார் அந்த கதை நல்லா இருந்தது இந்த படம் பண்ணுறோம் அப்படி யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு 99% ப்ராஜெக்ட் அப்படி ஆகிறது இல்லை. அது ஏதோ ரெஃபரன்ஸு ஹீரோ சொல்கிறது என்னமோ ஒன்று நடக்கும் அதுக்கு பின்னாடி. அப்படி எதுவுமே இல்லாமல் ப்ராப்பராக ஒரு ஸ்கிரிப்டை கேட்டு இந்த படத்தை பண்ணுவோம் அப்படின்றதும் அதே மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் படம் பண்ணணும் இந்த பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணுறீங்களா அதுதான் ஃபஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட். ஓகே சார் பண்ணலாம். அது என்ன படம் இந்த படம் ஓகே பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அந்த படத்தை. அவங்க பேசிக்காக மலையாளம் ஃபிலிம்ஸ் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அதனால் பட்ஜெட்டில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. அது ஒரு வகையில் ரொம்ப நல்லதுன்னே நினைக்கிறேன். பட் இன்னொரு விஷயம் சொல்லணும். அவங்க என்ன ஒரு அட்வான்டேஜ் அதுலன்னா அவங்க இந்த சினிமாக்குள்ளே வந்து ப்ரொடியூசராக உள்ளே வந்துட்டு டைரக்டர்னு கொடுத்துட்டா படம் அந்த சினிமாவின் சகல டிசிஷனும் வேறு எந்த இன்ஃப்ளூயன்ஸ் எது சொன்னாலும் எதுவுமே கேட்க மாட்டாங்க. வெறும் டைரக்டர் என்ன முடியோ அவ்வளோதான். இப்போ அதனால் 100%க்கு 1000% மொத்தமாக இந்த படத்துக்கு என்ன ரிசல்ட் எதுவாக இருந்தாலும் நான் மட்டுமே பொறுப்புன்ற மாதிரி வேறு எந்த பக்கம் எந்த இதுனாலும் அவங்க வந்து டைரக்டர் தான் அங்கே பொறுப்புனு. அவங்க ப்ரொடக்ஷன் தமிழில் புதுசுன்றதால அந்த பல்லட் கொக்கட் ஃபிலிம் ஹவுஸோட லோகோ டிசைன் பண்ணோம் சிஜியில் கொடுத்து. சார் பாருங்கன்னா நீங்கள் தானே சார் டைரக்டர் நீங்கள் பார்த்துக்கு ஓகே பண்ணிக்கோங்க. சார் பேனர் உங்களது அடுத்த படம் நீங்கள் வேறு கூட பண்ணுவீங்க அது டிசைட் பண்ணிக்கோங்கன்னு. இல்லை இல்லை நீங்கள் பார்த்து ஓகே பண்ணுங்கள் சார் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள படத்துக்குள்ளே இன்டர்ஃபியரன்ஸுன்ற எதுவுமே இல்லாமல் வருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் இன்றைக்கி ஆடியோ ஃபங்க்ஷன் இப்போ தான் கடைசியாக 10 நிமிஷம் முன்னாடி தான் அவரே வராது. அந்த லெவலுக்கு இன்டர்ஃபியரன்ஸ் மொத்தமாக வெளியில் தான் இருப்பார் அவர். அதனால் அவர் அவ்வளோ நம் மொத்த முடிவும் நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படி ஒரு ப்ரொடியூசர்ஸ். ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ். இப்போது சேரன் சார் பற்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டு இந்த மாதிரி ஒரு ஐடியா ஒரு ஃபாதர் டாக்டரை பற்றி மெயினு ஒரு பேசிக்காக வெறும் இல்லாமல் ஒரு நல்ல த்ரில்லர் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இருந்தது. யார் நாங்கள் பட்ஜெட்டுன்றது ஒரு ஐடியா பிளான் பண்ணிக்கிட்டோம். அப்போ வந்து சேரன் சார்கிட்ட போய் பேசினப்போ அது கொஞ்சம் செட் ஆகலை. சார் இப்படி ஆப்ஷன்ஸ் எல்லாம் யோசித்தா நான் மட்டும் ரொம்ப அடமாக இருந்தேன். இல்லை அது வந்து அப்போ சார் இப்போ திருமணமும் பண்ண இப்போ பிக் பாஸ் இப்போ தான் வந்துச்சு திருமணம் கூட பண்ணல சார். ஒரு சின்ன அந்த கேப்பில் இருந்த டைமில் நான் ஒரு ஏன்னா ஒரு மிக பர்டிகுலராக ஒரு ஃபாதர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவர் அப்பாவை அடையாளம் ஈஸியாக படுத்திப்பாங்க அப்படின்னு நினச்சேன். அது என் நல்ல டைமாக என்னன்னு தெரில. சேரன் சார் சேரன் இப்போ சேரப்பாவே ஆகிட்டார். இங்கே மொத்தமாகவே அவரோட ஃபோக்கஸே மாறி போச்சு. அவர் உலகம் மொத்தம் சேரப்பா ஆகிட்டு ஒரு அப்பா பொண்ணு கதைன்றதுக்கு இப்போது நம்ம ஏதோ தீர்க்க தரிசனம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அது அவ்வளோ பெரிய ஃபோக்கஸ் க்ரியேட் ஆகிடுச்சு அவர் மேலே. அது நீங்கள் ஏன் இவரை சூஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சும்மா இதுக்கு முன்னாடி கூட ஒரு க்வெஸ்டின் ப்ரெஸ்ஸில் எப்போயோ கேட்டப்போ நான் ஒன்று சொன்னேன்.
சிலது நான் சொல்கிறது உதாரணம், நீங்கள் இப்படி இப்படி கம்பேர் பண்ணுறேன்றத மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்காதீங்க. நான் அதை சொல்லலை. நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு பாஷா மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரஜினிகாந்தை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு அப்படி அதை நினைக்க கூட முடியாது. இதில் ஒரு அப்பான்றதுக்கு ஒரு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கும். நீங்கள் படமே பார்த்துட்டு, நான் இப்போ சொல்லலை, படம் பார்த்துட்டு சொல்லுங்கள், இதுக்கு பதில் இவர் நடிச்சிருந்தா பெட்டராக இருந்திருக்கும்னு உங்களால் இன்னொரு ஆர்டிஸ்ட் சொல்லவே முடியாது. சத்தியம் நீங்கள் பாருங்கள், நான் ஹீரோன்றதுக்காக சொல்லலை, சத்தியமாக கிடையாது அது, நான் இல்லவே இல்லை. இன்னொன்று, இந்த படத்தில் நடிக்கிறதுல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அதை நான் சொன்னால் அதுக்குள்ளே இருக்க சிக்கல் என்ன படத்தை ஓ இதுதான் ஐடியாவான்னு நீங்கள் பிடிச்சிருவீங்க, அதனால் நான் சொல்ல மாட்டேன். பட் என்னென்னா, கிட்டத்தட்ட அவர் தனியாகவே நடிக்கணும், ஆனால் அவரை சுற்றி 10,000 எமோஷன் நடக்கும். ஆர்டிஸ்ட் எதிரில் இருப்பாங்க ஆனால் இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் 10 பேர் இருக்கிறீங்க ஆனால் இல்லை, இப்படி ஒரு சிக்கல் இருக்கும் அவருக்கு. பட் உங்களுக்கு ஷூட்டிங் எடுக்கும்போது தெரியும், எதுவுமே இருக்காது. நான் ஒரு டைலாக் பேப்பர் வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு பேசணும், அவர் பாட்டுக்கு நடிக்கணும், அவ்வளோதான். அதுக்கு அத்தனை கிட்டத்தட்ட ஒரு ஜியாகிரஃபி, ஒரே ஒரு ஒரு ஹால் அந்த ஒரு ஏரியா. வழக்கமாக ஒரு ஜியாகிரஃபி வச்சாலும் அவங்க மூமெண்ட்டுக்கு பிளேஸ் கொடுப்போம் நம்ம. இவருக்கு மூமெண்ட் பிளேஸ் கிடையாது, நான் ஒரு சோஃபா கொடுத்துட்டேன். அவரால் இப்போ சோஃபாவில் உட்காந்துட்டு சோஃபாவில் உட்காந்து திரும்பி பார்க்க முடியாது, நேராக மட்டும்தான் பார்க்க முடியும், கேமரா எதிரில் இருக்குன்றதால. அப்படி அவருக்கு அவ்வளோ பல குடைச்சலை கொடுத்தோம், அவ்வளோ வெரைட்டி. ஏன்னா படத்தில் ஒரு பெரிய போர்ஷன் இருக்குது, கிட்டத்தட்ட 50% போர்ஷன் அந்த ஏரியாவில் அவர் நடிச்சிருக்காரு. அது என்ன பஃப், அவர் பெரிய டைரக்டர், நிறைய அவர் டைரக்ஷனுக்கு என்னென்ன பண்ணிட்டாருன்னு அவர் டைரக்டரோட சாதனையை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அது சாதிச்சு கிழிச்சிட்டாரு. ஒரு நடிகராக அது என்ன பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்து அது சொல்ல முடியாது. சில நம்ம ஊர்லேயே எவ்வளோ பெரிய நடிகர்கள் இருக்காங்க, பட் சில பேர் நடித்தா தெரியவே தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு மோகன்லால் சார் நடித்தா அது நடிக்கிறாருனே தெரியாது நமக்கு. நம்ம இதில் பார்த்திபன் சார் தான், டக்குன்னு அவர் பர்ஃபார்ம் பண்ணுறாரா இருக்கிறாரா வாழ்கிறாரான்னு தெரியாது. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார், அதை நான் சும்மா இன்றைக்கி ஜாஸ்தியாக தெரியும் ஹீரோக்கு சொல்கிற மாதிரியே இருக்கும் அது, அப்படி இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பாருங்கள் அந்த பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பாருங்கள். இன்னொன்று மிக முக்கியமான விஷயம், அது எல்லாத்தையும் நான் ஷூட் பண்ண அந்த ஏரியாவில் அவர் அந்த ஆல்மோஸ்ட் ஃபிலிமில் எல்லாமே சிங்கிள் டேக்கில் பண்ணார். சிங்கிள் டேக்குன்றது ஒவ்வொரு ஷாட்டில் நான் அந்த லென்த்தே ஒரு ஷார்ட்டாக வச்சு எடுத்தேன், அந்த சீனோட மொத்த எபிசோட் அப்புறம் தான் கட் எடுத்தேன். அந்தந்த ஒரு தடவை வச்சா அப்படியே அதை தான் முடிச்சிட்டார். அதே மாதிரி அவரை நினச்சி நான் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ண ரீசன் என்ன, ஒரு சின்ன ரீசன் என்னென்னா, அவர் ஆல்ரெடி டைரக்டர், ஒரு நல்ல டைரக்டர்ன்றதால வேறு ஏதாவது ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் அந்த மாதிரி தான் நம்மளே பல வருஷம் கழித்து பண்ணுறோம். நிறையா ஏதாவது சிக்கல்னால் நம்ம யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது, ஃபைனலாக டைரக்டர்ன்ற ஒருத்தர் மட்டும்தான் ப்ளேம் ஆவாங்கன்றதால ஒரு பாயிண்ட் இருக்கும். இல்லை, அவர் வந்து ஒரு வந்தார், எனக்கு அந்த ஈவன் டைலாக் பேப்பர் முதற் கொண்டு அனுப்புனா பார்ப்பார், திரும்பி வருவார், அப்படியே அது ஃபுல்லாக அவர் அப்படியே ஃபுல்லாக மைண்டில் ஜெராக்ஸ் பண்ண மாதிரி அப்படியே ஒரு காப்பியர் எடுத்த மாதிரி அப்படியே பண்ணிவிடுவார் அதை. ஸோ அவர் ஒரு அபாரமான பெர்ஃபார்மன்ஸ் ஒன் பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம், அவர் பொதுவாக அவர் படங்கள் டைரக்ட் பண்ண விஷயங்கள், அவர் எவ்வளோ பிஸி டைரக்டர் பண்ணார் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவரே டைரக்ட் பண்ணணும்னு அர்ஜென்ட்டாக நினச்சா கூட முடியாத லெவலுக்கு அவர் ஆக்டராக பிஸி ஆகிறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் நான் எழுதி கொடுக்குறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அப்படி ஒரு பிஸியாகவார் அவர், அதில் வந்து நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். நீங்கள் பாருங்கள், தெரியும் நான் சொல்கிறது எதுவுமே பர்டிகுலராக இல்லை. தென் இர்ஃபான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இர்ஃபான் சொன்ன மாதிரி அப்போ வந்து நான் நெகட்டிவ் ரோல் பண்ணுன்னு சொன்னேன் இர்ஃபானை, சார் நான் ஆல்ரெடி இது மாதிரி பண்ணலைன்னு. அப்படி இல்லைப்பா, இது ஒரு ஒரு ட்விஸ்ட்டு தான், நீ பண்ணிப்பார், அதுலேருந்து உனக்கு ஒன்று வரலாம், அது எனக்கு தெரியாது. பட் இது மட்டும் நீ இதுவரையிலும் பண்ண படங்களில் நீ உனக்கு ஞாபகம் வச்சுக்கிறாங்களோ இல்லையோ, இந்த படம் வேறையாக இருக்குன்னு சொன்ன மாதிரி ரொம்ப ஹெசிடேட் பண்ண. அப்படி நான் இதெல்லாம் பண்ணுனா நம்மளை ஏதோ ஒரு பெரிய கொடூரன் மாதிரி, சார் என்ன சார் இப்படியெல்லாம் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு. இப்போ படம் தானேப்பா பண்ணுவா, படம் தானேப்பா பண்ணுவான்னு சொல்லி சொல்லியே பண்ண வச்சேன். அவர் ஆக்சுவலாக நீங்கள் இங்கே பார்த்து சிரிச்சுட்டு இருக்க இர்ஃபானில், நீங்கள் இதுக்கப்புறம் அந்த முகத்தை பார்த்தா பயம் வரும் உங்களுக்கு. எப்படி நீங்கள் ஏதாவது ஒரு நீங்கள் தியேட்டரில் இந்த முகத்தை பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ரோடில் பார்த்தா தெரிச்சு ஓடுவாங்கன்ற மாதிரி ஒரு படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியும். தென் சிருஷ்டியை நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் எப்படின்னு சொல்ல மாட்டேன், நிறைய பூசி மொழிகை ஒன்று சொல்லிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப டேரிங்கான, ரொம்ப வித்தியாசமான ரோல், ஸ்ட்ரைக்கிங்கான ஒரு பிளேஸ்மெண்ட்லலாம் வருவாங்க. எந்த அவங்க வர்ற விட்டு 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 அப்பப்போ வருவாங்க படத்தில், அவங்க வர்ற எந்த சீன்லேயும் இந்த சீனில் சிருஷ்டி இருப்பாங்கன்னு நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியாது, அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மிக வெரி பர்டிகுலராக ஒரு சீன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சொன்னாங்க இன்னொரு ஆர்டிஸ்ட்ன்னு, அந்த ஆர்டிஸ்ட் பண்ணது அது ஒரிஜினல் கிடையாது, இது ஒரிஜினலாக ஒன்று பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். இது வரைக்கும் நீங்கள் சினிமாவில் பார்க்கல 100% ஒரிஜினல், அதில் வந்து சினிமா சீட்டிங் கிடையாது அதில், அது ஒன்று பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பாருங்கள். தென் நந்தனா வர்மா, சேரன் சாரோட டாட்டராக பண்ணிச்சு அந்த பொண்ணு. அந்த பொண்ணு மார்னிங் நம்ம பேட்லாக், அந்த பொண்ணு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுச்சு வரதில்லை, அவங்க வேறு ஒரு இடத்துலேருந்து ஷூட்டிங் வந்து ஃப்ளைட்டை பிடிக்க முடியாமல் போயிடுச்சு.
அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய லைஃபாக இருக்கும் இந்த ஃபிலிம். அண்ட் தென் சேரன் சார் வைஃபாக சரையும் மோகன் பண்ணியிருக்காங்க, அவங்களும் ஹீரோயின் தாங்க, அவங்களும் யூஎஸில் இருக்காங்க, வர முடியல. எல்லா ரோலும் டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கும். நான் சேரன் சார் டாட்டர் ரோல்லாம் அவ்வளோ பெரிய ரோல் அது. எல்லாரும் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிப்பிக்கல் ஹீரோயின் செலெக்ஷன் இருக்காது அந்த பொண்ணில், அழகாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கும், வழக்கமான ஹீரோயினோட ஒரு லுக்கில் இல்லாமல் ஒரு பொண்ணு இருக்கும். ஏன்னா பார்க்குற எல்லாருக்கும் அது ஒரு ஹீரோயினாக தெரிஞ்சிடக்கூடாது, அவங்கவுங்க வீட்டு பொண்ணாக தெரியணுன்றது ஒரு ரொம்ப ஒரு தாட் ப்ராசஸில் வந்த பொண்ணு அந்த பொண்ணு. தென் இந்த எனக்கு இந்த போலீஸ் டீமில் இந்த சேரன் சார் சிபிசிஐடி ஆஃபீஸராக பண்ணுறாரு, அந்த டீமில் ஒர்க் பண்ண இந்த கௌஷிக், ஜெரால்ட், சாரா, சந்துரு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இர்ஃபானோட ஃப்ரெண்ட்ஸாக வர அஸ்வின், சுரேந்தர், பிரவீன் மூணு பேருமே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தென் டெக்னீஷியனில் பிரபு சார் நான் சொன்னேன், எம்எஸ் பிரபு சார். நான் பொதுவாக வந்து அவர்கிட்ட வசந்த் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண காலத்தில் அவர் கேமராமேனாக நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் பண்ண தமிழ் படமும் தெலுங்கு படத்துலையும் இவ்வளோ பெரிய ரேஞ்ச் கேமராமேன்கிட்ட நான் ஒர்க் பண்ணல. நான் இண்டிவிஜுவலாக நான் வந்து கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணேன் இது ஓகேவான்னு. பட் என்னென்னா அவருக்கு எதாவது நம்ம ஒரு டைம் டியூரேஷன் வச்சுருக்கோம், கொஞ்சம் ஸ்பீடாக எடுக்கணும், ஒரு 30-30 நாளுக்குள்ளே படம் எடுக்கணும், ஸ்பாட்டில் போயெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது, சொன்னால் அடுத்த ஷாட்டு கட்டினா அடுத்த ஷாட்டுன்னு எடுத்துடணுன்ற பயம் எனக்கு, அவர் சார் ஏதாவது சொல்லுவாரோன்ட்டு. பட்டு அவங்கெல்லாம் பெரிய ஆட்கள், கிரேட்டுன்றது ராஜ்குமார் நீங்கள் போகிற ஃப்ளோவில் போங்க, ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஒரு எது சார் நான் ஏதாவது சொல்கிறதா சொல்லுங்கள் சார், ஏதாவது நீங்கள் போங்க கரெக்டாக இருக்குது, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்கன்னு அப்படியே போனார். 30-32 நாளில் படமே முடிச்சு கொடுத்துட்டாரு, அப்படி ஒரு ஸ்பீட் அவர். அதனால் அவ்வளோ பெரிய கேமராமேன் இப்போ நமக்காக ஒர்க் பண்ணி இவ்வளோ சின்ன ஃபிலிம்லேயும் ஒர்க் பண்ணி அவ்வளோ கோஆப்ரேட்டிவாகவும் இருந்த ஒரு நம்ம ஒரு கேமராமேனை இன்ட்ரடியூஸ் பண்ணால் அவர் எப்படி இருப்பார் அந்த மாதிரி அவ்வளோ பெரிய கேமராமேன் இருந்ததெல்லாம் ஒரு பிளெஸ்ஸிங் தான் நான் நினைக்கிறேன். தென் நம்ம இந்த ஆடியோ பண்ண நம்ம மியூசிக் டைரக்டர் வினோத் யஜமான்யா, அவரை நான் ஆல்ரெடி சொன்னாங்க, தெலுங்கில் ஒரு 300 படத்துக்கு மேலே ஒரு கீபோர்டு இன்சார்ஜாக இருந்திருக்காரு. பல பெரிய மியூசிக் டைரக்டர்களுக்கு ஆர்ஆர் அந்த படங்களுக்கான ஆர்ஆர் விஷயம் இவர் தான் பண்ணுறாருன்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணார். நான் இண்டிவிஜுவலாக ஒரு 15 படம் பண்ணியிருக்காரு. இந்த படம் வெளிவந்த இந்த சாங் கேட்டிருப்பீங்க, இந்த லிட்டரலாக சொல்லணும்னா இந்த சாங்கோட வாய்ஸ் மிக்சிங்கில் தான் நான் அவரை கண்லேயே நேரில் பார்த்தேன். இந்த சாங் கம்போசிங்லேருந்து இதோட அவுட் புட் வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபோன்லேயே பேசி இந்த ஃபோனில் அவுட் அனுப்பிட்டார். சார் வாய்ஸ் மிக்சிங்லேயாவது இவர் பார்த்தாவணுமேனு நான் வாய்ஸ் மிக்சிங்கில் பார்த்தது தான். ஸோ அவரை நேரில் பார்த்ததே நான் டைரெக்டாக வாய்ஸ் மிக்சிங்கில் தான் பார்த்தேன். இந்த படத்தோட ஆர்ஆர் வந்து மிகப்பெரிய லெவலில் பேசப்படும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா டைரக்டரை பற்றி எழுதுகிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக மியூசிக் டைரக்டரை பற்றி கண்டிப்பாக எழுதுவாங்க. எல்லா ரிவ்யூ நீங்களே எழுதுவீங்க, அப்படி ஒரு ரீரெக்கார்டிங் இருக்குது. ஆர்ட் டைரக்டர் ராஜுவை பற்றி சொல்லணும், நாங்கள் பேசிக்காக பெருசாக எதுவுமே கொடுக்காமல் எல்லாத்தையுமே கேட்போம், பட் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையுமே கொடுத்தார் அவர். தேங்க்ஸ் ராஜு. அப்புறம் எடிட்டர் பிரேம் குமார், பிரேம் பற்றி பேசணும். அவர் வந்து ஆல்ரெடி ஹவுஸ் ஓனர், குற்றம் கடிதல், அப்புறம் மகளிர் மட்டும்னு நிறையா நல்ல படங்கள், அதை இந்தியன் பனோரமா செலக்ட் ஆன படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவும் ஒரு நல்ல படம்ன்ற ஒரு பாயிண்ட்டில் சொல்கிறேன். தென் கொஞ்சம் மோர் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பண்ணதில்லை அவர். இப்போ இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல கமர்ஷியல் ஃபிலிமான ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக இந்த ஃபிலிம் இருக்கும் அவருக்கு. அவரோட அசிஸ்டன்ஸ்க்கும் பிரேம், அஜித், காமேஷ், முத்தையன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த லிரிக் ரைட்டர் ஜெயந்தா பற்றி நான் சொல்லணும். அவரும் இன்றைக்கி வேறு ஒரு கவியரங்கத்தில் எங்கேயோ மாட்டிக்கிட்டாரு, முன்னாடியே கொடுத்த டேட் வர முடியல. ஒரு எக்ஸ்ட்ராடினரி லிரிக் கொடுத்தாரு, ரொம்ப ரொம்ப நன்றி. தென் ஃபைட் மாஸ்டர் டேஞ்சர் மணி, அவர் வந்து இப்போ சேரன் சார் ரெகுலராக ஒரு ஆக்ஷன் பண்ணுற ஹீரோ கிடையாது, பட் நம்ம கதைப்படி கொஞ்சம் ஆக்ஷன் கொஞ்சம் நல்லாவே தேவைப்பட்டுச்சு. பிலீவபிலிட்டியும் இருக்கணும், ஆனால் வந்து இந்த பசங்க பார்த்துருப்பீங்க எல்லாமே கொஞ்சம் வேறு சைஸில் வேறு மாதிரி இருப்பாங்க. சேரன் சார் 4 பேரையும் அடிக்கிறாருன்னா அது கொஞ்சம் பிலீவபிலிட்டி கம்மியாக இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு படத்தில் அது வராத மாதிரி அது கொஞ்சம் ஐடியாஸ் பேஸ்டாக வேணும்னு சொல்லி கேட்டு அவ்வளோ ஸ்டைலிஷாகவும் அதை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு, ரொம்ப 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 தேங்க்ஸ். அப்புறம் இந்த படத்தில் எனக்கு அந்த ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் பழனிசாமி சார், இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்த சுமேஷ், தென் சுந்தர், அப்புறம் மதுரை வினோத் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதெல்லாமே பண்ணிட்டோம், படமாக ஒரு நல்ல அவுட்புட் 100% அவுட்புட் எடுத்திருக்கோம். இதில் முக்கியமாக இந்த படம் இந்த மாதிரி எந்த படங்கள் எடுத்தாலும் ரிலீஸ்ன்றது பெரிய பஞ்சாயத்தாக இருக்குன்றதால இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து இதை வாங்கி ரிலீஸ் பண்ணுற எஸ்டிசி ஃபிலிம் எம்டி உஸ்மான் ஃபயித் அவர்களுக்கு எனக்கு மிக மிகப்பெரிய நன்றி. ஏன்னா சின்ன படங்களை நல்ல படங்களாக பார்த்து வாங்கணும், ரிலீஸ் பண்ணணுன்றதும் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த படத்தை அவங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுத்த எஸ்டிசியோட மணிகண்டன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி.
ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ரேஞ்சில் படங்கள் இருந்தால் அதை ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணி ப்ராப்பராக பப்ளிசிட்டி பண்ணி அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ப்ராப்பராக தியேட்டர் போட்டு அதை பண்ணுறதுக்கு ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அவங்களுக்கு பேசிக்காக அவங்களே நல்லா அவங்க சோனி டிஜிட்டல் சினிமா தியேட்டர் பேஸ்ட் பீப்புள்ன்றதால அதை பண்ணுறாங்க. ரொம்ப 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 நன்றி சார், மணிகண்டன் சார், தேங்க்யூ. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் சுருளி, ராஜ்குமார் கோடங்கி, ஜெர்ரி, சிவாஜி ஒரு கூடவே இருந்தாங்க. ரெண்டு நாங்கள் பாட்டுக்கு பெரிய ப்ராசஸ்ஸாக மெகா சீரியலோட பெருசாக ரெண்டு ரெண்டரை வருஷம் ப்ராசஸ், இந்த படம் 30 நாள் ஷூட்டிங் தான் நடந்தது, ஆனால் இந்த பொசிஷனுக்கு வரதுக்கு 2.5 வருஷத்துக்கு கடந்திருக்கோம். நாங்கள் கூடவே இருந்தாங்க, ரொம்ப நன்றி. தென் பொதுவாக ரிவ்யூஸ் பற்றி ஒன்று சொல்கிறாங்க சார் சொன்ன மாதிரி, அவங்க வந்து சில தப்பான படத்தை கூட சம்டைம் நல்லதுன்னு சொல்லிவிடுவாங்களோ, நல்ல படத்தை விட்டதில்லைன்னு நான் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இப்போ நான் எத்தனை பேர் யார் என்ன மீடியா தெரியும், இந்த படத்தை ஒருத்தர் கூட தப்பாக எழுத மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். அவ்வளவு உறுதி, மிக மிக உறுதியாக இருக்கேன். அது வந்து படம் சொல்லுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்து சில அதான் சில படங்களை பார்க்கும்போது இன்றைக்கி தெரியுது, படம் பார்த்தா நான் நானே ரிவ்யூ பார்த்துட்டு தான் போகிறேன், சும்மா போகிறதில்ல. அது இமீடியட்டாக ஃபஸ்ட் ரிவ்யூனா ஒரு ரிவ்யூவுக்கு 10 ரிவ்யூ பார்த்துடுறோம். மெஜாரிட்டி எது எப்படி இருக்கோ அப்படி தான் படம் இருக்குன்னு நம்மளே முடிவு எடுக்கிறோம், போய் பார்க்குறோம். சம்டைம்ஸ் வந்து மிஸ்ஃபயர், அதுக்கும் இதுக்கும் கனெக்டடாக இல்லாத இருக்கிறதும் உண்டு. பட் ஸ்டில் ரிவ்யூன்றது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுதீங்க. பட் என்னென்னா அந்த ரிவ்யூ வந்து இந்த சினிமாவுக்கும் சரி, நல்ல சினிமாவை மோஸ்ட்லி இவங்க நல்ல சினிமாவை திட்டி நான் பார்க்கல. சம்டைம்ஸ் கொஞ்சம் சுமாரான சினிமாவை கூட நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல சினிமாவை விட்ட நான் இது லேட்டஸ்ட்டாக வந்து ஒத்த செருப்பில் ஆரம்பித்து நம்ம என்ன படம் வேணால் வச்சுக்கலாம். இப்போ வெற்றி மரணம் சார் படம்லேருந்து பெரிய ஹீரோஸ் படங்கள்னு இல்லை, ரொம்ப ரொம்ப சின்ன படங்கள். நான் எனக்கு ஆக்சுவலாக குப்பை கதைன்னு ஒரு படம் வந்துச்சு, அப்போ கூட பார்த்தேன். அது சின்ன ஹீரோ எல்லாமே சின்னது, அப்படி ஒரு ரிவ்யூ கொடுத்தாங்க அந்த ஃபிலிமுக்கு. அது மாதிரி இந்த சினிமா ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரிவ்யூஸ் வாங்கி கொடுக்கும், அந்த ரிவ்யூ தான் உள்ள ஆளையே கூட்டிகிட்டு வரும்னு நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் பொதுவாக இன்னொன்று பண்ணுறீங்க, அன்றைக்கி ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி கூட ரிலீஸ் ஆகிற படத்தை பற்றி எனக்கு தெரியாது, என்றைக்கு இப்போ நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ்ன்னு பிளான் பண்ணுறோம். பட் ஸ்டில் ரிவ்யூ பண்ணுறவங்க எல்லாரும் கொஞ்சம் மனசு வச்சு, எந்த வாரத்தில் எந்த பெரிய படம் வந்தாலும் அதோட கூட வர சின்ன படத்துக்கு ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணுங்கள். ஏன்னா பெரிய ஹீரோஸ் படம் 1 நாள் 2 நாள் 3 நாள் இல்லை, திங்கக்கிழமை கண்டிப்பாக ஓடுது, அதில் டவுட்டே கிடையாது. நீங்கள் ஒரு நாள் தள்ளி பண்ணாலும் பார்த்துருவாங்க எல்லோரும். சின்ன படங்கள் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா தான் யாராவது கிளம்புவாங்க அந்த படத்துக்கு போகலான்னு. அது ரொம்ப ஃபஸ்ட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், அதை இந்த படத்துக்கே ஃபஸ்ட்டு பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோதான், யாராவது விட்டுட்டேனான்னு தெரியல, யாராவது நான் பேர் தேங்க் பண்ண விட்டுட்டேன்னா மன்னிச்சுக்கோங்க யாராவது விட்டேன்னா. இன்டென்ஷனாக சொன்னதில்லை நானே, இது இது இந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண மாதிரி இந்த பேரை நான் அவ்வளோ ரெடி பண்ணி வச்சுருந்தேன், யாரையும் விட்டுறக்கூடாது. Thank you.